ஹலோ எவ்ரிவான், ஐம் ராஜ். வெல்கம் டு அவர் சேனல். தமிழ்நாடு அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான எம்பிபிஎஸ் காலேஜை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் புனேயில் இருக்குது. அண்ட் இந்த காலேஜை பற்றி தான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நீட்டில் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுக்கணும், அண்ட் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் சீட் எவ்வளோ, அண்ட் இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறோம். கூடவே வந்து அட்மிஷன் எப்படி பண்ணுறதோ அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ பாருங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் ராஜேஷ் பாலாஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது எம்பிபிஎஸ் காலேஜை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்றேன். சரி, முதல்ல இந்த AFMC இந்த காலேஜோடைய எம்பிபிஎஸ் சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாக்கலாம். டோட்டலா இந்த காலேஜ்ல 150 எம்பிபிஎஸ் சீட் வந்து இருக்கு. அந்த 150 எம்பிபிஎஸ் சீட் வந்து மேலுக்கு வந்து 115 சீட் வந்து கொடுக்குறாங்க, ஃபீமேலுக்கு வந்து 30 சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் மீதி இருக்கக்கூடிய 5 சீட்ஸ் வந்து யாருக்காக அப்படின்னா ஸ்பான்சர்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபயர்ஸ், அதாவது அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்மளுடைய நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸ்லேருந்து அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணி அனுப்புவாங்க. ஓகேங்களா, இது வந்து 5 சீட்டு. அப்போ டோட்டலாக நம்மளுடைய இந்தியன்ஸ்க்கு வந்து இது ஒரு 115 அண்ட் இது ஒரு 30, 145 சீட்ஸ் வந்து இருக்குது. அதில் மேலில் வந்து 115, ஃபீமேலுக்கு 30 சீட்ஸ். ஓகேங்களா, இப்போ எம்பிபிஎஸ் சீட் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிச்சா. ஓகே, இப்போ வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அட்மிஷன் அப்போ வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அட்மிஷன் அப்போ நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னா நியர்லி வந்து 70-80,000 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ எதுக்கெல்லாம் ஃபீஸ் வந்து பே பண்ண வாங்குறாங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கா. காலேஜ் ஃபீஸு, டெபாசிட் ஃபீஸு, அலைட் சார்ஜு அண்ட் மிஸ் சார்ஜு, யூனிவர்சிட்டி ஃபீஸு அண்ட் அதுக்கப்புறம் வந்து குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீமு, இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அட்மிஷன் அப்போ நீங்கள் 70,000-80,000 ரூபா வரைக்கும் பே பண்ணணும். சரி, அடுத்து செகண்ட் இயர்லேருந்து நான் எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் பெருசாக ஃபீஸ்லாம் வந்து பே பண்ணுற மாதிரி வராது. ஒரு 3,000-4,000 ரூபா அப்படி வரும்னு நினைக்கிறேன். அண்ட் அதில் மிஸ் ஃபீஸ் மட்டும்தான் மோஸ்ட்லி வந்து இருக்கும். அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பெருசாக எந்த ஒரு ஃபீஸுமே இருக்காது. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய வந்து ஸ்டைஃபண்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கும்போது அங்கே மற்ற செலவுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கவர்மெண்ட்டே உங்களுக்கு ஸ்டைஃபண்ட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து அட்மிஷன் ஆஃப் ஃபீஸ் பே பண்ணுறது தான். ஓகேவா, சரி, இப்போ உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அடுத்து நீட் கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். நான் நீட் 2023க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து 2022க்கான கட் ஆஃப் மார்க். 2022 மேலுக்கு வந்து 610 இருந்தது, ஃபீமேலுக்கு 620 சீட் வந்து லாஸ்ட் இயர் வந்து இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் ஜஸ்ட் ஒரு 5 தான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 600+ இருந்தாலே போதும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலேஜஸில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் AFMC இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீட் மார்க் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பத்தாது. ஓகேங்களா, நீங்கள் ஈவன் 700 மார்க் எடுத்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, டேரெக்டாக மற்ற காலேஜில் அட்மிஷன் பண்ணுற மாதிரி வெறும் நீட் ஸ்கோரை வச்சு மட்டும் வந்து அட்மிஷன் வந்து போட மாட்டாங்க. ஸோ அப்போ இவங்க எப்படி அட்மிஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து என்ன பார்க்கணும், உங்களுடைய நீட்டோடைய குவாலிஃபிகேஷனை வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் நீட்டில் வந்து 600+ இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, நீ யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நீட்டில் குவாலிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா, குவாலிஃபை இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, அப்ளை பண்ணும்போது குறிப்பாக வந்து கவுன்சிலிங் அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, அந்த சமயத்தில் நீங்கள் வந்து AFMC அப்படின்ற இந்த காலேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் அப்ளை இப்போ கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறீங்க, அப்போ இந்த காலேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ண உடனே இந்த காலேஜஸில் இருக்கவங்களாம் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டை வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கவுன்சிலிங்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட்டை வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு வந்து போகணும். இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா அந்த காலேஜில் தான் நடக்கும். ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் புனேயில் இருக்கு இல்லையா, அங்கே தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அட்மிஷன் அதாவது நீங்கள் வந்து நீட் மார்க்கை வச்சு ஜஸ்ட் வந்து அட்மிஷன் கவுன்சிலிங் அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த காலேஜோட ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அதில் உங்கள் நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக காலேஜ்கே வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு ஒரு டேட் வந்து கொடுப்பாங்க, அந்த டேட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்.
அண்ட் 2022 எவ்வளோ பேர் வந்து இந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்தாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு டேட்டா கொடுத்துருக்கேன். 1700 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் 1380 பேர் பாய்ஸு, 360 பேர் கேர்ள்ஸு. ஓகேங்களா, இவங்க எல்லாமே எங்கே போனாங்க, ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜருக்காக அந்த காலேஜஸ்க்கு வந்து போயிருந்தாங்க. அப்போது நம்மளுடைய நீட் யூஜை வச்சு நீங்கள் கவுன்சிலிங் அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா மெரிட் லிஸ்ட்டை வந்து அவங்களுடைய காலேஜில் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் உங்களுடைய நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் எங்கே போகணும் அப்படின்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு போகணும். ஸோ அப்போது ஒரே இதில் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கிறது கிடையாது, ரெண்டாவது ஸ்டெப் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு போகணும். இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறேன். இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிஓஇஎல்ஆர் அப்படின்ற ஒரு எக்ஸாமை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்ப்ரென்ஷியேஷன் லாஜிக் ரீசனிங் அப்படின்ற ஒரு டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஃபிசியாலஜிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேட் அப்படின்ற ஒரு டெஸ்ட், இன்டர்வியூ, அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம், இதெல்லாமே நாலுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நாலுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மார்க்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து நடக்கும். சரிங்களா, இப்போ வந்து இந்த ஜிஓஇஎல்ஆர் இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும், அண்ட் இந்த பேட் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன்னா என்ன, ஒவ்வொன்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஓஇஎல்ஆர் இந்த எக்ஸாம் வந்து என்னென்னா, இட் இஸ் அ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். 30 நிமிஷம் டைம் தருவாங்க, 40 குவஸ்டின் கேட்பாங்க. கரெக்டான ஆன்சருக்கு 2 மார்க்கு, தப்பாக இருந்தது அப்படின்னா நெகட்டிவ் மார்க், 0.5 நெகட்டிவ் மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம் எதுக்காக அப்படின்னா உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜை வந்து செக் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம். ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இட் இஸ் அ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். அடுத்து இன்டர்வியூ, இன்டர்வியூ வந்து அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ வரும். இதுக்கு வந்து 50 மார்க். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எவ்வளோ மார்க் அப்படின்னா 40 குவஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் 2 மார்க், 80 மார்க். ஓகேங்களா, இதுக்கு ஒரு 80 மார்க், இதுக்கு ஒரு 50 மார்க் இன்டர்வியூக்கு. இன்டர்வியூவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேனல் ஜட்ஜஸ் இருப்பாங்க, ஒரு 6-7 பேர் இருப்பாங்க, சுற்றி உட்காந்துட்டு உங்களை வந்து குவஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எதை பற்றி குவஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஜென்ரல் அவேர்னஸ், நாலேஜ், இன்ட்ரெஸ்ட்டு, பர்சனாலிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி உங்களுக்கு குவஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க, எல்லாமே கரெக்டாக பண்ணுறீங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கு ஒரு 50 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்சிசியில் இருக்கீங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கு ஒரு 8 மார்க்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இருந்தால். ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபிசியாலஜிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, பேட். இந்த டெஸ்ட் அப்படின்றது வந்து இதில் பெருசாக மார்க்லாம் வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாம் தான். ஓகேங்களா, இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இட் இஸ் ஜஸ்ட் குவாலிஃபையிங் எக்ஸாம். இந்த மார்க்கெல்லாம் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டுக்கு வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அடுத்து வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனிங் மெரிட் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைனல் ஸ்கோர் என்ன அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. மெயினாக இதுக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூவும் அதுக்கப்புறம் அந்த இங்கிலீஷ் பேஸ்டு ஒரு டெஸ்ட்டு சொன்னதில்ல, உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த இதுவும் பார்த்துட்டு ஒரு ஃபைனல் ஸ்கோரை வந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க. அண்ட் உங்களுடைய நீட் மார்க் என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு ஃபைனல் ஸ்கோரை வச்சு அண்ட் ஒரு மெரிட் லிஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி மெரிட் லிஸ்ட்டை வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய நீட் யூஜிக்கான அட்மிட் கார்டு எல்லாத்தையுமே வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்போ எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து என்ன நடக்கும்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்றது என்னென்னா மறுபடியும் நீட் கிடையாது. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்றது உங்களுடைய பாடி செக்கப்ஸ்லாம் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு அண்ட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பார்ப்பாங்க. அந்த லிஸ்ட்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, எவ்வளோ இருக்கணும், ஹைட்டு இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு டிசீஸுமே இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அட்மிஷன் வந்து பண்ணிக்கலாம். அட்மிஷன் பண்ணும்போது என்னென்னா ஒரு பாண்ட் அக்ரிமெண்ட்டுக்கு நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி வரும். பாண்ட் அக்ரிமெண்ட்டோட அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 30 லேக்ஸ்லேருந்து 60 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் அந்த அமௌண்ட்டுக்குள்ளே வேரி ஆகுது. ஸோ அந்த அமௌண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு பாண்ட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறீங்க. ஸோ அப்போது சப்போஸ் நீங்கள் வந்து இந்த காலேஜிலேருந்து லீவ் ஆகணும் அப்படின்னா ஆஃப்டர் 7 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் லீவ் ஆகணும். இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரு 7 டேஸ்க்கு அப்புறம் லீவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா, அந்த 30 லட்சத்துலேருந்து 60 லட்சம் வரைக்கும் அது எவ்வளோ அப்படின்றது தெரியல. ஒரு சிலர் 30 லட்சம்ன்றாங்க, 60 லட்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் பாண்ட் நீங்கள் சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அண்ட் இதுதான் வந்து AFMC அப்படின்ற இந்த காலேஜோட அட்மிஷன் ப்ராசஸ். இதுக்காக இந்த காலேஜில் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆம்டு மெடிக்கோவில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் கொஞ்சம் ஹெவியாகவே வந்து இருக்கும். நீங்கள் வந்து சும்மா அங்கே போயிட்டு உட்காந்துட்டு இருக்க போகிறது கிடையாது. நம்மளுடைய ஆம்டு ஃபோர்ஸில் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. அண்ட் இதிலருந்து நீங்கள் உடனே உங்களுக்கு வந்து கேப்டனாக ப்ரொமோஷன்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் கேப்டனாக இந்த ஃபீல்டில் வந்து ஆயிடலாம்.
ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் கொஞ்சம் டஃப்பாகவே வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஏஎஃப்எம்சி அப்படின்ற அந்த காலேஜை பற்றின இன்ஃபர்மேஷன். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.